இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 7, தீமையின் அனுமதியும் தேவனுடைய திட்டத்தோடு அதற்குள்ளே தொடர்பும், பக்கம் 143. நன்மை தீமையை பகுத்தறியத்தக்கதாக உத்தம நிதானிப்பும் அதை உபயோகிக்கக்கூடிய சுயாதீனமுமே ஆதாமை தேவ சாயலுக்கு ஒப்பான முக்கிய குணநலன்கள் உடையவனாகியது. நியாயம் அநியாயம் ஆகியவற்றை பற்றிய சட்டமானது அவனது இருதயத்தில் சுபாவமாக பதிக்கப்பட்டிருந்தது. அச்சட்டம் எவ்வாறு தெய்வீக சுபாவத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறதோ அவ்வாறே மனிதனிடத்திலும் அது இயற்கையாய் அமைந்திருந்தது. ஆனால் ஆதாம் பாவத்தில் விழுந்ததற்கு பிறகு இந்த தேவ சாயலானது மங்கி தேவனது பிரமாணங்கள் பாவத்தின் ஆதிக்கத்தினால் மனிதனுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியாமற் போனது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே ஆதி மனிதனாகிய ஆதாமினிடத்தில் காணப்பட்ட சாயல் தற்போது இல்லை. அன்பு செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் பகைக்கவும் ஆற்றல் பெற்றிருக்கிறார்கள். அன்பு கூறுகிற தன்மை இருக்கும் பட்சத்தில் வெறுக்கும் தன்மையும் இருக்கும். அதனாலேயே நீதி மற்றும் அன்பு செய்கிற வல்லமையுடனும் அதே சமயம் அதற்கு நிகராக தீமை மற்றும் வெறுப்பதற்கான வல்லமையாகிய தம்முடைய சாயலில் சிருஷ்டிகர் மனிதனை உருவாக்கவில்லை என்று நாம் பகுத்தறிகிறோம். சுயமாக சிந்தித்து நன்மை தீமையை தெரிந்தெடுக்கும் சுதந்திரம் தேவனிடத்தில் இலவசமாய் பெற்ற சக்தியாகும். இத்துடன் அவனது சிந்தை